ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் ஹஸ்தம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி வாஸ்து நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் தொல்லையிலிருந்து அதாவது உடல் நோய் சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய மருத்துவ செலவிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறத விட ஒரு சில திட்டங்களை உறுதியாக தெளிவாக செயல்படுத்த முடியும் அதன் மூலமாக மலிவாக நினைச்சவங்க மத்தியில் வந்து பெருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைச்ச வாழ்க்கையில் எல்லாமே நிலச்சி நிற்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி தேவி அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி எழுத்துக்கள் எஸ் ஹச் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் இல்லாமலேயே பணவரவு கிடைக்கக்கூடிய பகட்டான நாள் ராசி அதிபதி சு சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் அதாவது பயணங்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய அல்லது பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருந்தால் கூட பயணம் செல்லாமலேயே இருக்கிற இடத்திலிருந்தே அந்த செயலை செய்து காட்டி அதாவது டெலிஃபோன் மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ பேசி அந்த காரியத்தை முடித்து அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய வருமானங்களை கன கச்சிதமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கான அதிர்ஷ்டமான சூழல்களும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கேட்பவையெல்லாம் எளிதில் கிடைத்துவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள் ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் விற்க வேண்டிய சொத்துக்களை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனை நினைத்து வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகவநாஜகர் அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் திருமண சம்பந்தப்பட்ட வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு பெற்றோர் சம்மந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில காதலர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய உணர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயத்துடன் வாழ்வதை தவிர்த்து பய பக்தியுடன் வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹஜ் ഹ്യൂ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாகனம் அமையக்கூடிய வகையான நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அந்த வாகனம் கூட ஆடம்பரமான வாகனமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இதனால் வரை இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அரசாங்கவையில் அனுகூலங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வருத்தங்கள் வாராமல் வசந்தங்கள் வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூழாயுத சுவாமி அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ் கன்னிராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூன்றெழுத்தால் எழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களை பார்த்து ஏக்கப்பட்டு எதிர்மறையாக பேசினவங்க உங்களை பெருமையாக பேசக்கூடிய சூழல் உருவாகும் பொறாமப்பட்டவங்க கூட உங்களை வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ஓரளவு விலகும் உறவு வகையில் வந்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சச்சரவுகளை தவிர்த்து சமாதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ண தேவதை அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எப் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் வரவுகள் கிடைக்குது அப்படிங்கிறத விட வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பேருக்கு அமையும் அதே சமயத்தில் தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருந்த போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகள் ஓரளவு குறையும் மருத்துவ செலவில் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்தை கட்டுப்படுத்துவதை விட கௌரவப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷாலாட்சி அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வயல் அனுகூலங்கள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் புதிய பூமி அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகக்கூடிய அதாவது அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் மத மாச்சரியங்களை மதிப்பதும் மத மாற்றங்களை தவிர்ப்பதும் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஒரு சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழல் இருந்தால் கூட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக சிறு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்புகள் வர பிரசாதமான வரவுகளை கொடுக்கக்கூடிய அம்சமாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியான நிலைகள் கைவிட்டாலும் நிதான நிலைகள் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு எதிரிக்கு கூட பிடிக்கக்கூடிய எதிராளியாக இருந்தால் கூட அவர்களுக்கு கூட பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமையான பேச்சுக்கள் இன்றைய நாளில் உருவாகும் அந்த வல்லமையான பேச்சுக்கள் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் உங்களுடைய தானியம் அல்லது விளைபொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல் விலை கிடைக்கக்கூடிய நல் நல்ல விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பட்ட கடன் தொழிலிருந்து ஓரளவு விலகக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும் புதிய பூமி அமைப்பு புதிய பூமி ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்மங்கள் கைவிட்டாலும் தியான சூட்சமங்கள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆலோசனை இல்லாமலேயே அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமலேயே தானாகவே நல்ல சிந்தனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய தகுதி அறிவு மேம்படும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நிகழ்கால தேவைகள் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கு தேவையான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு ஆதாயமான திட்டங்கள் அமைப்பான சிறப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழப் பழகுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் வல்லமைகளும் வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் மத போதகராக உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பெரிய பெரிய அதாவது மகான்களாக உள்ளவங்க தெய்வ சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டவங்க அதே சமயம் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தன்னை அதிகமாக வந்து ஈடுபடுத்திக்கக்கூடிய ஆசைகள் உள்ளவங்க இவங்க எல்லோருக்கும் மே மதம் மாச்சரியங்களை கடந்து மன சந்தோஷம் அதிகரிக்கும் மாற்றங்கள் ஏமாற்றமில்லாத மாற்றங்களாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை கதைகளை விட உன் நம்பிக்கைக்கு நீ மட்டுமே காரணம் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே நெஞ்சுக்கிணைய நேயர்களை பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்